أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, 11 ஆண்டுகளாக பெருநாள் தொழுகையை காந்தி திடலிலே நாம் தொழுது வருகின்றோம். வழக்கம்போல இந்த ஆண்டும் பக்ரீத் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முறையாக நகராட்சி நிர்வாகத்தை அணுகி அதற்காக அனுமதி பெறக்கூடிய நேரத்திலே பாசிச சக்திகளின் கைகூலியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு லெட்டர்பேடு அமைப்பின் மூலமாக அந்த காந்தி திடலிலே அவர்கள் தொழுகை நடத்த இருக்கின்றார்கள் என்று நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 11 ஆண்டுகளாக நாங்கள் அங்கு வணக்க வழிபாடை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே அதற்கு நீங்கள் அனுமதி மறுக்கக்கூடாது என்று அரசு நிர்வாகத்தையும் காவல்துறையையும் நாம் அணுகி கேட்கின்ற நேரத்திலே வேறொருத்தங்க அனுமதி கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வாங்க நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்படி அழைக்கப்பட்ட அந்த ஸ்பீச் மீட்டிங்கில் போகின்ற போது காவல்துறையுடைய அந்த பேச்சு இருக்கிறது, அவருடைய அந்த நடவடிக்கை இருக்கிறது, அவருடைய அந்த தோரணை இருக்கிறது, ரொம்ப மிரட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் பாசிச சக்திகளிடம் விலை போனவர்கள் அப்படியான ஒரு நிலையை நம்மிடத்தில் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். அந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் இது அநியாயம், இது அக்கிரமம், 11 ஆண்டுகளாக நாங்கள் அங்கு வணக்க வழிபாடை நிறைவேற்றி இருக்கிறோம், எங்களுக்கு உரிய அனுமதி தர வேண்டும் என்பதை பெறுவதற்காகத்தான் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாம் அறிவிப்பு செய்தோம். நேற்றைய தினம் அறிவிப்பு செய்தோம், போஸ்டர் இல்லை, நோட்டீஸ் இல்லை, பேனர் இல்லை, பிரச்சாரம் இல்லை, காவல்துறையே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்துக்கொள். இந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கு அடிபணியக்கூடிய கூட்டம் இதுவல்ல, இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய கூட்டம். ஒரு சில விஷயங்களை காவல்துறைக்கு யார் என்பதை, நாங்கள் யாரு எங்களை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் இங்கே உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பார்கள், அவங்ககிட்ட கேளுங்க. சென்னையிலங்க ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணுறோம், பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு தரப்புக்கும் நமக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இந்த கருத்து வேறுபாடு வந்த உடனே அவர்கள் காவல் நிலையத்தை அணுகுகிறார்கள். அணுகின உடனே நம்ம நிர்வாகிகளை கைது செய்யறதுக்கு ராத்திரி நேரத்தில் காவல்துறையினர் வீட்டுக்கு வராங்க. என்னவோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி, ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி வந்தாங்க. நாங்கள் சொன்னோம் இது அநியாயம், என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், அந்த வழிமுறைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கின்ற போது வரம்பு மீறி போனாங்க. நம்ம என்ன பண்ணோம், D1 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கக்கூடிய ஏசி தான் இதற்கு காரணம், காவல் நிலையத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறோம். அந்த நேரத்தில் வடநாட்டிலிருந்து ஒரு டிசி ஒருத்தர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறார், ஒரு ராங்கான தகவலை கொடுத்து அந்த ஏசி என்ன பண்ணுறாரு, இவர்களை தடியடி நடத்தணுன்ற ஒரு அனுமதியை வாங்குறார். டிசிக்கு தெரியாது நம்மளை பற்றி, இவர் ஏசி அந்த தடியடினாலே எப்படின்னாக்கா, நீங்கள் இந்த தடியடி நடக்கும்போதெல்லாம் பார்க்கலாம், போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேட்ச் போட்டிருக்க மாட்டாங்க, பேர் இருக்காது, யாருன்னே தெரியாமல் வந்து தடியடி நடத்துவாங்க.
இப்படி தடி அடி நடத்தும் போது என்ன நடக்கும்னா, தடியை எடுத்த உடனே கூட்டம் தெரிச்சு ஓடிடும், அடிப்பாங்க, ஓடுவாங்க, துரத்தி துரத்தி அடிப்பாங்க. இதுதான் போலீஸ் பார்த்தது. நீ கொஞ்சம் எங்கள் வரலாற்றை பார்த்துட்டு அப்புறம் எங்களை மிரட்டு. D1 போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையை அறிவிக்கிறோம். இதே போன்ற அங்கு பெண்கள் வந்திருந்தார்கள், ஆண்கள் வந்திருந்தோம், குழந்தைகள் வந்திருந்தார்கள், லட்டியை எடுத்து எங்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். அடித்த காவல்துறையினர் ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். நீ அடிடாட்டு நின்றுட்டோம், ஓடலை, பெண்களுக்கு பாதுகாப்பாக வரக்கூடிய நாங்கள் ஓடுவோம் என்று நினைத்தாயா? எந்த கூட்டத்தை நீ மிரட்டி பார்க்கிறாய்? இது அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சக்கூடிய கூட்டம். உன்னுடைய அச்சுறுத்தலுக்கு எப்பொழுதுமே அடிபடியாது. எச்சரிக்கையை சொல்லிக் கொள்கிறோம். சுனாமி நேரத்தில் அந்த சுனாமியை பார்த்து எல்லாம் பயந்து ஓடினாங்க. எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா நாங்க? சுனாமி வந்த அந்த திசையில இறந்து கிடந்த சடலங்களை மீட்பதற்காக களத்தில் இறங்கியவர்கள். கொரோனா நேரத்தில் ஊரை விட்டு காலி செய்து மக்கள் போய்கொண்டிருந்த நேரத்தில், சொந்த பந்தங்களை தொடுவதற்கு அச்சப்பட்ட நேரத்தில், இறந்துவிட்டு தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்ய பயந்த நேரத்தில், அந்த அடக்கத்திற்கு பொறுப்பேற்றவர்கள் நாங்கள். பயமுறுத்துறியா? பாண்டிச்சேரியில் மதுவை விரும்பக்கூடியவர்கள் வர்றது நீ பார்த்துருப்ப. பாண்டிச்சேரி அதுக்கு தானே ஃபேமஸு. மதுவுக்காக வருவான், தண்ணி அடிக்கணும்னு வருவான், சாராயம் குடிக்கணும்னு வருவான். மதுவையும் மாதுவையும் நேசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய கூட்டம் இது. அவனிடத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் இது. பயமுறுத்துறாங்க. யாரை பயமுறுத்துறீங்க? இந்த உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் இங்கே வேண்டாம். என்ன விஷயம்? 11 வருஷமாக ஒரு இடத்துல நாங்கள் தொழுகை நடத்துகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ரகசியமாக நடந்தது கிடையாது. காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், வந்திருந்த பத்திரிகை துறை நண்பர்கள் சொல்லும்போது ஆமாம் நீங்கள் தானே அங்கே நடத்துவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும். 11 வருஷமாக அங்கே நாங்கள் தொழுகை நடத்தியிருக்கிறோம். எங்களுக்கு உரிய முறையில் சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறோம், முறையாக அதற்கு பணம் கட்டியிருக்கின்றோம், முறையாக அங்கு நாங்கள் தொழுகை நடத்தியிருக்கின்றோம். இதுவரைக்கும் ஒரு அசம்பாவிதம் நடந்தது கிடையாது. அதிகாரிகள் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இது தெரியாதா? எந்த அசம்பாவிதமாவது எங்கள் மேலே அங்கே ரெக்கார்டு ஆகியிருக்குதா? இந்த வருஷம் அதே போன்று ஹஜ்ஜி பெருநாள் தொழுவதற்காக நாங்கள் அனுமதி கொடுக்க போகிறோம். வந்தவன் யார்? லட்டுப்பேடு யார்? அவன் பாசிசத்துடைய கைக்கூலி. மார்கை இதை அனுமதிக்கலைங்க. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, ரெண்டு பேர் வியாபாரம் செய்கின்ற போது மூணாவது நீ உள்ள நுழையாத நல்லாவுடைய தூதர் தடுக்கிறாங்க. ரெண்டு பேர் ஒப்பந்தம் போடுறாங்க, நடுவில் நீ நுழையாத என்று நல்லாவுடைய தூதர் தடுக்கிறாங்க. ஒரு சபையில் ஒருவர் அமர்ந்திருந்தால் கூட அவருடைய இடத்திற்கு அவருடைய உரிமையாளர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். லட்டுப்பேடு எடுத்துன்னு வந்த முஸ்லீமா? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனா? 11 ஆண்டுகளாக ஒரு இடத்திலே வணக்க வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, அதை கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உள்ள வரான். அவனுக்கு பாடம் நடத்த வேண்டிய காவல்துறை ஒரு தலைபட்சமா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு பீஸ் மீட்டிங் வரோங்க, ரெண்டு தரப்பை கூப்பிட்றாங்க, அந்த தரப்புடைய கருத்தை கேட்கணும், எங்கள் தரப்புடைய கருத்தை கேட்கணும். நடந்தது என்ன தெரியுமா? எங்களுக்கு அந்த தரப்புடைய பதிலை காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறது? நாங்கள் உள்நோக்கம் கற்பிக்கணுமா இதுக்கு? நாங்கள் இதற்கு காரணம் சொல்லணுமா? என்ன நடக்குது? இங்கே ஜனநாயக நாடு தானா? சட்டத்தை நமக்கு சொல்லித்தராரு. நான் கேட்குறேன், சட்டம் என்பது காவல்துறையுடைய சட்டைப்பையில் இருக்கக்கூடியதா? சட்டம் உங்களுக்கு மட்டும்தானா? சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குதா? நீங்கள் எவ்வளோ பேரை குற்றவாளி என்று சொல்லி கைது செய்கிறீர்கள்? நீங்கள் கைது செஞ்சீங்க, சட்ட அடிப்படையில் தானே கைது செஞ்சீங்க. அவன் குற்றவாளி தானே? அவன் குற்றவாளி குண்டில் குற்றவாளியாக இருக்கிறானா? நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறான். அப்போ என்ன, நீங்கள் போட்டது எல்லாமே சட்டம் கிடையாது, சின்ன விஷயங்க.
ஒரு இடம் ஒரு பொசிஷன் யார்கிட்ட இருக்குது? சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இட பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு நிர்வாக பிரச்சனை வருது, என்ன பண்ணுவாங்க? பொசிஷன் யார்கிட்டப்பா இருக்குது? யார் அதில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போதைய உரிமை. ஸ்டேட்டஸ் கோனு சொல்லுவோமே சட்டத்தில், அதை பார்க்க மாட்டீங்களா? இன்றைக்கி அதிமுகவில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போகிறாங்களே, என்ன அடிப்படையில்? நீங்கள் வழிமுறையை பார்க்க மாட்டீங்களா? மரபுகளை பார்க்க மாட்டீர்களா? மனிதாபிமானத்தை பார்க்க மாட்டீர்களா? சட்டத்தை பார்க்க மாட்டீர்களா? அதிகாரம் இருக்குது எங்களிடத்தில், அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த நிலையில் இவங்க பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். எங்கே போவாங்க? இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த இடத்துல நாங்கள் 10 கிளை வச்சுருக்குறோம், 5 பள்ளிவாசல் வச்சுருக்குறோம். நாங்கள் பெருநாள் அன்று எங்களுடைய அந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்கள் வணக்க வழிபாடுல கை வைப்பீங்களா? பாசிச கூலிகளிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு நீங்கள் விலை கொடுத்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு காலத்திலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய வணக்க வழிபாட்டை நாங்கள் நிறைவேற்றி தீருவோம். அதற்கு எந்த விலையும் கொடுப்போம், எந்த விலையும் கொடுப்போம். எங்க வணக்க வழிபாடுல கை வைக்கக்கூடிய அந்த நிலை வரக்கூடாது. அதிகாரி சொல்றாருங்க, அவங்க முன்னாடி வராங்க, கொடுத்துருவோம். இது வந்து சட்ட அடிப்படையில் சட்டத்தை நிறைய பேசுவோம், எங்களுக்கும் சட்டம் தெரியும். நீங்கள் யார் யாருக்கு எங்கெங்கே சட்டம் பண்ணுவீங்க, என்ன மாதிரி சட்டத்தை கடைப்பிடிப்பீங்க, சிறுபான்மை சமுதாயத்துடைய நிலை இந்த நாட்டில் என்ன, இந்த பாசிச சக்திகள் என்ன, எங்களை எப்படி நடத்துகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் களத்தில் நிற்கிறோம். இந்த களத்தில் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஒவ்வொன்றும் சிறுபான்மை சமுதாயத்துக்கு செய்துட்டு கொண்டிருக்கிறீர்களா? 450 ஆண்டு கால இறை இல்லம் பாபர் மசூதி, உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இராணுவம் அணிவகுக்க, காவல்துறை இருக்க, மீடியாக்கள் பார்க்க, உலகமே காரி துப்பக்கூடிய அளவிற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி போய் அந்த பள்ளிவாசலை இடித்தாங்களே, இது சட்டம் தானா? சட்டத்துடைய ஆட்சி தானா? சட்டத்தின் அடிப்படையில் அரங்கேற்றப்பட்டது தானா? சட்டத்தை கடைபிடிக்கிறீங்க, சட்டத்தை கடைபிடிச்சி செஞ்சதா இது? 450 ஆண்டு கால ஒரு இறை இல்லம் இடிக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றத்துக்கிட்ட போகிறோம், எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, எங்க பேரில் இருக்கிறது, நாங்கள் அதனுடைய அனுபவ பாத்தி. சட்டம் எதை சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் உரிமை கொண்டாட முழு தகுதியோடு நாங்கள் சட்ட படிக்கட்டுகளை ஏறுகின்ற போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இதையெல்லாம் சிறுபான்மை சமுதாயம் உணராமல் இருக்கிறோமா? இந்த வழியெல்லாம் எங்களுக்கு இல்லையா? இல்லாத ஒரு நிலையை பார்க்க போறீங்களா? மூணாக பிரிக்கிறாங்க, யாருக்குப்பா கொடுக்குற? 2 பார்ட்டி யாருனே இல்லை, அவங்களுக்கு 2, எங்களுக்கு 1. இது அநியாயம் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனா, நீங்கள் சொல்றீங்களே சட்டம், அலகாபாத்தில் ஒரு சட்டம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சட்டம், உயர் நீதிமன்றத்தில் ஒரு சட்டம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சட்டம், ஒருத்தர் இவரை ஊழல்வாதி என்று சொல்லி கைது செய்கிறார், அடுத்து ஒரு நீதிபதி வராரு இவர் ஊழல்வாதி இல்லை என்று விடுதலை செய்கிறார், அடுத்து ஒரு நீதிபதி வரார் இவர் ஊழல் செய்தவர் தான் என்று கைது செய்கிறார். இப்படி சட்டங்களை நீங்க எப்படி வேணாலும் வளைக்கிறத அங்க பார்க்கலையா? இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு இந்த சட்டங்கள் செய்யக்கூடிய அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமா? சமீபத்தில்ங்க நூபர் சர்மான்ற ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை இழிவா பேசுறாங்க, எல்லா இடங்கள்லையும் அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. சட்டம் தானே? சட்டத்தை பேசக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன மாதிரி நீங்கள் போய் பண்ணுவீங்க? அதை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அதில் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? இங்கே ஜுபைர்ன்ற ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆல்டி நியூஸுடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடியவர். ரெண்டுமே ஒரே புகார், ஒரே செக்ஷனு, ஒரே கேஸு, ஒரே வழக்கு. நுபுர் சர்மா இன்னைக்கு வெளியே இருக்கிறார்கள், அவர்களுக்கு செட் பிரிவு பாதுகாப்பு, ஜுபைர் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். எதை சட்டத்தை பேசுறீங்க? சட்டம் இங்கே எல்லாருக்கும் சமமாக நடத்துறீங்களா? இந்த 11 வருஷமா ஏதாவது எங்களுடைய அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடந்திருக்கிறதா? அழகாக போவோம், தொழுவோம், வருவோம். எப்படிப்பட்ட ஜமாத்து? மறுக்கிறதுக்கு உங்களுக்கு சட்ட கிரவுண்ட் இருக்காங்க, 1ஆ 2ஆ?
நீங்கள் இந்த தௌஹீத் ஜமாத்துடைய வரலாறு பக்கங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல குவிந்திருக்கிறார்கள். திருச்சியிலே சீர்கொழிப்பு மாநாடு என்று மாநாடை அறிவித்தோம், லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். விழுப்புரம் உளுந்தூர்பேட்டையிலே திருக்குறான் மாநாடு அறிவித்தோம், லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். சென்னை தீவுத்திடலிலே நாங்கள் இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய ஒரு பேரணி மாநாடை அறிவித்தோம், லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. ஒரு சின்ன கேஸ் இருக்கா, பஸ் போகும்போது கல் அடித்தாங்க, பஸ்ஸை தீயிட்டு கொளுத்துனாங்க, அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று ஒரு சின்ன வழக்கு. லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை இழிவுபடுத்தி பேசியக்கூடிய அந்த நேரத்தில் கூட மக்களை அழைத்து ஜனநாயக ரீதியில் எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, ஏதாவது காரணம் இருக்கா நீ மறுக்கிறதுக்கு? ஒரு காரணத்தை சொல்லலாம், அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, குறிப்பிட்ட அதிகாரியையும் சொல்ல முடியாது, ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் சொல்ல விரும்பலை. என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது பின்னாடி, நீங்களே சொல்லுங்க. 11 ஆண்டுகளாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளை எந்த சிரமமும் இல்லாமல் நாங்கள் அங்கு நிறைவேற்றி இருக்கிறோம், அரசு அனுமதியோடு நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த ஆண்டு வேறொரு பாசிச சக்திக்கு அங்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன நடந்துச்சாங்க? காவல்துறை தான் அதை எங்களுக்கு விளக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறோம். இதே மாதிரி இடத்தை தராங்க, அவர் என்ன சொல்கிறாரு அதிகாரி, என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டில் இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ண முடியுமா, அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி போராட முடியுமா? ப்ரைவேட் லேண்ட் இல்லைப்பா இது, உங்கள் அப்பா விட்டு இடம் இல்லை, உன் சொத்து கிடையாது, இது இது பொது சொத்து. நீ யார்? நீ அதிகாரி. அதிகாரினா என்ன? மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஆள். அதிகாரிகள் என்னவோ எங்களை என்னவோ அந்நியர்கள் மாதிரியும், நாங்கள் கட்டக்கூடிய வரியில் இருந்துதான் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊதியம் வழங்கப்படுகிறது. எதற்காக? நீங்கள் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு நீங்கள் அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என்ன நடக்குது இங்கே? நடக்கக்கூடிய நிலைகளை பார்த்தால் வேறு நிலையில் போகிறாங்க. உளவுத்துறை கேள்வி, அதிகார வர்க்கமே, காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை கேள், எப்படிப்பட்ட ஜமாத் இது? ஒரு போராட்டம் ஒன்று நடத்தணுங்க, சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்தை எங்கள் மீது அரங்கேற்றி விடுகிறார்கள். ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அமைதி வழியில் ஜனநாயக வழியில் எங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சோம். ஆலந்தூரில் ஒரு பேரணி ஒன்று நடத்தணும், உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட காவல்துறையினர் கேட்டு பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியா மீடியாக்களும் அந்த பேரணியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏன்? காவல்துறை அதிகாரிகள் இல்லை, பெரும் காவல் படைகள் இல்லை, பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை, எங்கள் தொண்டர்கள் அணிவகுக்க, எங்கள் தொண்டர்கள் பாதுகாக்க லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலே வந்து குவிந்தார்கள். ஒரு சாராய பாட்டில் இருந்திருக்குமா, லட்சக்கணக்கான மக்கள் குவியக்கூடிய அந்த இடத்தில் கூட ஒரு சாராய பாட்டில் இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான அமைப்பு, எப்படி ஒரு நிலையில் உள்ள ஒரு அமைப்பு? எங்களுக்கு உங்களை எதிர்க்கணுன்ற நிலையெல்லாம் கிடையாதுங்க. அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் உங்களை எதிர்க்கிற வேலை எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்? நாங்கள் அரசியல் கட்சி கிடையாது, நாங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் கிடையாது, எங்கள் வேலையே வேறு. உங்களை எதிர்க்கிறது, உங்கள் கூட வந்து போட்டி போட்டுட்ருக்கிறது, உங்கள் அலுவலகத்துக்கு முற்றுகிறது, இதெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. 11 ஆண்டுகள் நாங்கள் வணக்க வழிபாடை நிறைவேற்றணுமே, எப்பாவது இந்த மாதிரி வந்து நின்று இருக்கிறோமா? எங்கள் வேலை என்பது இஸ்லாமிய சமுதாயத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், ஏன்னா மூட நம்பிக்கையில் இருக்கிற இந்த மார்க்கம் என்பது பகுத்தறிவு மார்க்கம், மூட நம்பிக்கைகளை தூக்கி வீசி என்று சொல்லி
முஸ்லீம்கள் இடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் நாங்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைவதற்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் நாங்கள். வட்டி என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை, வரதட்சணை என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை, மது மாது என்று தெரியக்கூடிய மக்களுக்கு, சூதாட்டம் என்று தெரியக்கூடிய அந்த மக்களுக்கு போதனை செய்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்க நாங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வது, பேரிடர் காலங்களில் களப்பணியாற்றுவது, மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது, மனிதநேய பணிகளை ஆற்றுவது, இரத்த தான முகாம் நடத்துவது, மருத்துவ முகாம் நடத்துவது, இதுதான் எங்கள் வேலை. தேவையில்லாமல் ஏன் எங்களை இங்கிலத்துன்னு வந்து வைக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. காவல்துறைக்கு வேலை இல்லாமலேயே இருக்குது. தினமலர் பேப்பரை படித்தேன், கொலைகள் இப்பொழுது புதுவையிலே அதிகமாக நடக்கிறது. அப்போ யார் இதை தடுக்கணும்? உங்கள் வேலை தான். நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளாக உள்ளவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய செய்யணும். சமீபத்தில் மாதர் சங்கம் உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. சமீபத்தில் கம்யூனிஸ்ட் உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இங்கே கஞ்சா விற்பனை இப்பொழுது அதிகமாகி இருக்கிறது. ஒரு வட இந்திய ஒருவனை இங்கே தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்குன்னு நிறைய சட்ட பிரச்சனை, உங்களுக்குன்னு உள்ள அந்த கஷ்டங்களையெல்லாம் நாங்கள் உணர்றோம். நிறைய சீர்திருத்தங்களை செய்யணும். நீங்கள் கஞ்சா விற்பனை போதை அதிகமாக இருக்கிறது, இளைஞர்கள் வழிகட்டு போகிறாங்க, நிறைய உங்களுக்கு சட்ட சிக்கல் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். எங்களுக்கு உரிய முறையில் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு வணக்க வழிபாடை முடிச்சுக்கிட்டு நாங்கள் பாட்டு களைஞ்சு போயிடுவோம். எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு தான் இருப்போம். உங்களை வந்து நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், எங்களுடைய வழிபாட்டு உரிமையை நீங்கள் பறிக்க நினைத்தால் ஒரு காலத்திலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம். எப்படிப்பட்ட வரலாறுகளை, ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், நிறைய சொல்லலாம். எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெள்ளையனை விரட்டிய வரலாறை படியுங்கள். எங்களுடைய உயிர்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய செல்வங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய கல்வியை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நாட்டை சுதந்திர தேசமாக மாற்றுவதற்காக எந்த விலையை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தோம். அதே இப்போ சொல்கிறோம். அதே போல இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக, இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கினோம். கும்பகோணத்திலே மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தினோம். எங்களுக்கு தேவை என்று வந்துவிட்டால், எங்களுடைய உரிமையை நாங்கள் மீட்க வேண்டும் என்று வந்துவிட்டால், கலைஞர் கருணாநிதி சொன்னார், சட்டமன்றத்திலே இடஒதுக்கீடு தீர்மானம் வந்த நேரத்திலே இடஒதுக்கீடு என்பது தீவிரவாத சிந்தனையினார். ஜெயலலிதா ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்து அதை எதிர்த்தார்கள் மிகப்பெரிய ஆளுமைகள். அவர்களின் பின்னாடி மக்கள் அணிவகுத்திருந்தார்கள். அவங்க நினைச்சதை தான் செய்ய முடியுன்ற ஆளுமையில் இருந்தவங்க தான். என்ன பண்ணணும் தெரியுமா? அதே ஜெயலலிதா யார் இடஒதுக்கீடை எதிர்த்தாரோ, ஆந்திர பிரதேசத்தில் இடஒதுக்கீடை எதிர்த்த அதே ஜெயலலிதா எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த இஸ்லாமியுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கியதை பார்த்து இடஒதுக்கீட்டிற்கான ஜீவோவை கொண்டு வந்தாங்க. தீவிரவாத சிந்தனை என்று பேசிய கருணாநிதி அவர்கள் முஸ்லீம்களுக்கு தமிழகத்தில் 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். உரிமைன்னு வந்துட்டா விட மாட்டோம். இது எங்களுடைய வழிபாட்டு உரிமை. இந்த வழிபாட்டு உரிமையை யாருக்காகவும் எந்த நேரத்திலும் நாங்கள் விட்டுத்தர தயாராக இல்லை. அதற்கு எந்த விலையையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வழக்கம் போல அந்த பக்ரீத் பெருநாள் அன்று 6:30 அளவிலே காலை எங்களுடைய வணக்க வழிபாடை நிறைவேற்றுவதற்காக எந்த இடத்தில் 11 ஆண்டுகளாக அரசு அனுமதி கொடுத்து அதற்காக பணம் செலுத்தி நாங்கள் அங்கு வந்து தொழுகை நடத்தினோமோ அதே போல்தான் இந்த ஆண்டும் விரும்பி கொண்டு இருக்கிறோம். அதற்கான ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால்,
ஆறரை மணிக்கு அதே காந்தி திடலிலே நாங்கள் தொழுகைக்காக ஒன்று கூடுவோம். உங்கள் சட்டத்தில் என்ன நடவடிக்கையோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர தாவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.